நாசரே அன்று தேடியே இயேசு வந்தரே மரித்து போன அந்த லாசரே அன்று தேடியே இயேசு வந்தரே உங்க வாயின் வார்த்தையா அங்கு ஜீவன் வந்தது உங்க வாயின் வார்த்தையா அங்கு ஜீவன் வந்தது ஹல்லேலூயா ஹல்லேலூயா Hallelujah, 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 Hallelujah. Enna toki toki eduthire, Nisalvavavare. Enna toki toki eduthire, Nisalvavakaranare. Enna toki toki eduthire. தோக்கி தோக்கி எடுத்திரே சமாதான காரணரே. ஒன்று தீமோத்தேயும் ஒன்றாம் அதிகாரம் 17 வசனம் கூட வாசிங்க. நித்தியமும் அழிவில்லாமையும் அதர்சனம் உள்ள ராஜனுமாய் பாருங்கள், தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு பாருங்கள், நித்தியமும் அழிவில்லாமையும் அதர்சனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனாயிருக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த வசனத்திலே ஒருவராய் சாவாமை உள்ளார். அவர் ஒருவருக்கு தான் என்ன கிடையாது, முடிவே கிடையாது. அவர் ஒருவர் தான், ஒருவராய் சாவாமை உள்ளவர். அவர் ஒருவராய் சாவை வென்றவர், சாவாதவர். அவருக்கு முடிவே கிடையாது. எவர்லாஸ்டிங் காட். நான் வேதத்தில் வாசிக்கும் போது உலகத்தில் இருக்கிற எல்லாமே என்ன செய்யும், அழிந்து போகக்கூடிய. ஆல் திங்ஸ் விச் ஆர் அண்டர் த சன் ஆர் பெரிஷபிள் ஆர் மார்டல். எல்லாம் அழிந்து போகும். இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கலாம், ஒரு நாள் மண்ணுக்கு மண்ணாய் போய் விடலாம். ஹிட்லர் என்று சொல்லக்கூடிய மகா பெரிய மன்னன் இருந்தார், பெரிய டிக்டேட்டர், லீடர் ஆஃப் ஜெர்மன்ஸ் நாசி பார்ட்டி. 60 லட்சம் யூதர்களை வெறித்தனமாக கொன்று குவித்தவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஒரு பெரிய மகத்துவமுள்ள மனுஷனாய் குறுகிய காலத்தில் தோன்றினார். கத்தருக்கு 20வது நூற்றாண்டில் பெரிய பவர்ஃபுல் மேனாய் இருந்தார். இன்றைக்கு அவருடைய பெயரை கூட அதே தேசத்தில் யாரும் வைக்க என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. அவ்வளவு கொலைபாதகமாக இருந்தவர் தன்னைத்தானே மாய்த்து கொண்டான், சூசைட் பண்ணி மறித்து போய்விட்டான். இன்றைக்கு அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல மண்ணோடு மண்ணாகவே போய்விட்டான். ஒரு காலத்தில் அவருக்கு இருந்த மேன்மை என்ன, மகத்துவத்தில் இருந்தார், இன்றைக்கு மண்ணாய் போய்விட்டார். இது உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லாமே ஒரு நாள் அழிந்து போகும். மேன்ஸ் பாடி இஸ் மாற்றபுள். அவனுடைய ஆவி ஆத்துமா அழிவில்லாதது. குறிப்பாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் உள்ள எதுவாக இருந்தாலும் அழியக்கூடியது, தாம் ஒருவரே அழிவில்லாதவர். நம்முடைய ஆண்டவர் ஒருவராய் சாவாமை உள்ளவர். நம்முடைய தேவன் ஸ்தோத்திரம் நித்தியமானவர். பாஸ்டர் ராஜாமணி அடிக்கடி சொல்வது போல ஸ்தோத்திரம், நம்முடைய சரீரத்து எதுவுமே நமக்கு என்ன கிடையாது, பெர்மனன்ட் கிடையாது. பொண்ணு பார்க்கும்போது அவருக்கு கவர்மெண்ட் ஜாப் இருக்கா என்று இப்படி கேட்பார்கள். ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் சொல்லும்போது பெர்மனன்ட், ஒரு நல்ல பெர்மனண்டான சேலரி கிடைக்கும் என்று அப்படி எதிர்பார்த்து திருமண காரியங்களை செய்வார்கள். அதுதான் அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, உன் பல்லும் உனக்கு பெர்மனன்ட் கிடையாது, உன்னுடைய முடியும் என்ன கிடையாது, நாமே டெம்பரவரி பிரயம் பெர்மனண்டை தேடுகிறீர்கள் என்று அவர்கள் தங்கள் பாணியில் பேசுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாம் அழிந்து போகக்கூடிய ஒன்று, தேவன் ஒருவரே, யார் சொல்லுங்க, சாவாமை உள்ளவர். அவர் நித்தியமானவர். அவர் ஒரு காலத்திலும் அவருக்கு முடிவே கிடையாது. எண்ட்லெஸ் காட். அவர் நித்தியமானவர். நாம இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம், நாம நம்பினாலும் நம்பாவிட்டாலும் ஒரு நாள் நாமும் என்ன செய்வோம், மரித்துத்தான் போவோம். நிரந்தரமாய் நாம இந்த பூமியில கோயம்புத்தூர்ல நாம கட்டின வீட்டில் நிரந்தரமாய் நீடித்து என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது.
ஏனென்றால் நாம் அழிவுக்குரியவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்ட ஒருவர்தான் சாவாமை உள்ளவர். சாத்தான் நினைத்தான், இயேசுவை சிலுவையில் அறைந்த போது சாப்டர் க்ளோஸ், ஜீசஸ் வாழ்க்கைக்கு ஒரு முடிவை உண்டாக்கிவிட்டோம் என்று எண்ணினார். அவரை சிலுவையில் அறைவதற்கு காரணமாக இந்த ரோமர்களும் யூதர்களும் நினைத்தார்கள், கிறிஸ்துவையும் அழித்து விட்டோம், கிறிஸ்தவர்களை இதன் மூலமாய் நாம ஒரு முடிவுக்குள் கொண்டு வந்து விட்டோம் என்று எண்ணினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து மரணத்தை ஜெயித்தவராய், பாதாளத்தை வென்றவராய் அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து ஒருபோதும் மரிப்பதில்லை என்பதை பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவரை குறித்து ஒருமுறை மோசே தேவனிடத்தில், இஸ்ரவேல் மக்களிடத்தில், என்னை போய் சொல்றீர் ஆண்டவரே, என்னை யார் அனுப்பினா என்று கேட்டால் நான் என்ன செய்யணும் என்று சொன்னால், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் உன்னை அனுப்பினார் என்று சொல். வாட் இஸ் யுவர் நேம் என்று கேட்டு, அனுப்பினுடைய பெயர் என்ன என்று கேட்டால், என் பெயர் இருக்கிறவராகவே இருக்கிறேன். மை நேம் இஸ் தட் ஐ ஆம் தட் ஐ ஆம். இருக்கிறவராக இருக்கிறேன் சொன்னா, ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி இருந்தாரோ இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறார். என்ன 1,000 ஆண்டு கழித்து பார்த்தாலும் அவர் அப்படியே தான் இருப்பார். நாம் அப்படியா வாலிபத்தில் இருந்தது போல் இப்போது இருக்கிறோமா? வாலிபத்தின் பராக்கிரமம் இப்போ நமக்கு இருக்கா? இல்லை. நம்முடைய சரீர தோற்றத்திலே மாற்றம், எத்தனையோ மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ நாம நிரந்தரம் கிடையாது. ஆண்டவர் ஒருவரே சாவாமை உள்ளவர். அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். வசனத்தில் வாசிக்கிறோம், He dwells in the light which no man can approach unto. மனிதன் கிட்டி சேர முடியாத மகத்துவமான மகிமையில், ஒளியில் அவர் வாழுகிறார். அவரே மெய்யான ஒளி, அவரே ஒளியில் வாழுகிறார். சேரக்கூடாத ஒளி என்று பார்க்கிறோம். ஆண்டவர் படைத்த ஒரு சூரியனை பாருங்க, இந்த சூரியன் கிட்டத்தட்ட 15 கோடி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அதாவது அந்த டிஸ்டன்ஸ், அது சுற்றி வரும்போது பூமி சுற்றி வரக்கூடிய நிலையில அது 3 மாசத்துக்கு ஒரு முறை அந்த டிஸ்டன்ஸ் மாறலாம். ஆவரேஜா சொல்றாங்க கிட்டத்தட்ட 15,000,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறான். எது பூமியிலிருந்து 15,30,00,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கு. அந்த தூரத்தில் இருக்கிற சூரியனை நடுப்பகல் 12 மணிக்கு பிரகாசிக்கிற நேரத்தில் நம்முடைய கண்களால் பார்க்கும்போது கண்ணுக்கு அது கூச்சத்தை உண்டாக்குறது. அது எவ்வளவு பிரகாசிக்கிறது! அதை உண்டாக்கின ஆண்டவர் இதை விட மெய்யான ஒளியா இருக்கிறார். பிரைஸ் காட். மனுஷன் சேரக்கூடாத ஒளியில் அவர் வாசம் பண்ணுகிறவர். வேதத்தில் வாசிக்கிறோம், தேவன் ஒளியா இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை என்று பார்க்கிறோம். இயேசு சொன்னார், நானே மெய்யான ஒளி, உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னதை பார்க்கிறோம். அவருக்கு ஒரு பெயர், நீதியின் சூரியன் என்று சொல்லப்பட்டது. இப்ப நாம பார்க்கிறோம்ல, இந்த சூரியன் ஆண்டவர் அரசாட்சி செய்யும் பொழுது இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சன்லைட் ஆனது இதை விட 7 மடங்கு பிரகாசமா இருக்குமா? எப்படி? அதாவது 7 நாள், இப்ப இந்த சூரிய வெளிச்சம் பகல் 12 மணி இருக்கு, இதை 7 நாள் உள்ள பிரகாசத்தை ஒன்று சேர்த்து ஒரு குவியலாக வைத்தா எவ்வளவு பவர் இருக்கும்? 100 வாட்ஸ் பல்ப்பு எப்படி பிரகாசமா இருக்கும்? 700 வாட்ஸ் பல்ப்பு எப்படி வித்தியாசமா இருக்கும்? கொஞ்சம் வித்தியாசம் யோசித்து பாருங்க. 100 வாட்ஸ் பல்ப்பு வெளிச்சம், ஆனா அதே இடத்துல 700 வாட்ஸ் பல்ப்பு மாற்றினால் எவ்வளவு பிரைட்டா இருக்கும்? அது போல இந்த சூரியன் 7 மடங்கு இப்பொழுது இருக்கிற வெளிச்சத்தை விட 7 மடங்கு பிரகாசமான வெளிச்சத்தை கொடுக்கும். மூன்லைட், அதாவது நாம பார்க்கிறோமே இப்பொழுது பகல் இருக்கிறது போல மூன் தன்னுடைய வெளிச்சத்தை கொடுக்கும். ஆனா இப்பொழுது இருக்கக்கூடிய ஹீட் அங்க என்ன செய்யாது? இருக்காது. அதான் இயேசுவின் ஆட்சி காலத்தில் விசேஷம்.
நீங்கள் அதுக்கு ஒரு ஒரு வசனத்தை கூட குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 30:26 வாசிக்கிறோம். பிரைஸ் காட். ஆண்டவர் சேரக்கூடாத ஒளியில் அவர் வாசம் பண்ணுகிறவர். அவரே நமக்கு ஒளியா இருக்கிறார். இது எதை காட்டுகிறது என்றால், ஆண்டவர் தம்முடைய பரலோகம் ரொம்ப பிரகாசமான ஒரு இடம், அங்கதான் அவர் வாசம் செய்கிறார். ஸ்தோத்திரம். அந்த ஒரு பிரைட்ஃபுல் வெளிச்சத்தை அது காட்டுகிறது. The kingdom of God is filled with his glory. மகிமையால் நிறைந்திருக்கு. அவர் ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறார். God is invisible or unseen God by the human eyes. மனுஷ கண்களால். மனுஷ கண்கள் என்றால் அன்சேவ்ட் மனுஷர். நாம கர்த்தருடைய பிள்ளைகள். கண்களால் காணக்கூடாதவைகளை நாம விசுவாசத்தினால் என்ன செய்கிறோம், காண்கிறோம். அன்சீன் மீன்ஸ், ஒருவர் சொல்லுகிறார் பார்க்க கூடாதவர் என்று சொன்னால், தேவன் மனுஷ சாயலாக நம்ம அவருடைய சாயலாக நம்மை படைத்திருக்கிறார். இப்போ ஒரு மனுஷனுடைய கண்களை எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடியதை பார்க்க முடியும்? ஒரு 30-40 மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு கப்பலை பார்த்தீங்கன்னா, கடலில் பார்த்தீங்கன்னா, அங்கே கப்பல் போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆனால் நீங்கள் பார்க்க முடியாதனால அங்கே கப்பல் இல்லைங்கிற அர்த்தம் கிடையாது. 30 மைலுக்கு அப்பால் ஒரு நம் மனுஷ கண்களால் எவ்வளோ சின்ன ஒரு லாங் டிஸ்டன்ஸில் தான் பார்க்க முடியும். வெகு தூரத்தில் போகக்கூடிய ஒரு பொருள் உங்களுக்கு மறைவாக இருக்கிறதுனால அங்கே இல்லை என்று அர்த்தம் கிடையாது. ஒருவேளை சின்ன ஒரு முந்திரி பருப்பு போல தெரியக்கூடிய ஒன்று, அது லாங் டிஸ்டன்ஸில் போகக்கூடிய பெரிய கப்பல் உங்கள் சின்ன ஒரு உங்கள் கண்ணுக்கு சின்னதாக தெரியும்னா இவ்வளோ சின்னதாக என்று சொல்ல முடியாது. ஆனால் அது பெரிய கப்பல் தான். அந்த டிஸ்டன்ஸ் நிமித்தம் ரொம்ப சிறியதாக தெரியலாம். இன்னும் அந்த டிஸ்டன்ஸை தாண்டி போனால் அது உங்கள் கண்ணுக்கு மறைந்து போகலாம். ஆகையினால அது அன்சீன் அல்ல, இன்விசிபிள் அல்ல. பட் நம்முடைய தேவன் தூரத்தில் இருக்கிறார். மனுஷ கண்களால் பார்க்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவர் சொல்லுகிறார் அன்சீன் காட் என்பதுக்கு சீயிங் இன் எ கிரேட் டிஸ்டன்ஸ், அது இருக்கக்கூடிய தூரத்தை விட தூரத்தில் இருக்கக்கூடிய ஒன்றைத்தான் நாம் பார்க்கிறோம். இப்போ பரலோக ராஜ்யம் நம்ம கண்ணுக்கு தெரியவா செய்து தெரியல, வேதத்தில் பார்க்குறோம். ஆனால் ஸ்தோத்திரம், விசுவாசத்தின் மூலமாக அதை தூரத்தில் கண்டு அதை அணைத்து கொண்டு நம்முடைய முற்பிதாக்கள் அதுக்காக என்ன செய்தாங்க, வாழ்ந்தார்கள் என்று சொல்ல தூரத்தில் கண்டார்கள். இதே போலதான் தேவனை நாம் தூரத்தில் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் ஆவியா இருக்கிறார். நம்முடைய தேவன் சூரியனோ சந்திரனோ நட்சத்திரமோ அல்லது காற்றோ கிடையாது. God is not wind. அவர் ஆவியா இருக்கிறார். அவருக்கு ஒரு உருவம் உண்டு. பிரைஸ் காட். நாம் தேவனுடைய வார்த்தையில் அவரை பார்க்கிறோம். சில தேவ மனிதர்கள் வேதத்தில் அவரை நேரடியாக பார்த்திருக்கிறாங்க. நேரடியான்னு சொன்னால் ரொம்ப நெருக்கமாக, நான் நீங்கள் என்னை பார்க்கிறது போல நான் உங்களை பார்க்கிறது போல யாருமே தேவனை என்ன செய்தது கிடையாது, பார்த்தது கிடையாது. பவுலே சொல்லுகிறார் ஸ்தோத்திரம், 3 வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு சில நாட்கள் தங்கியிருந்த பவுல் சொல்லுகிறார், இப்பொழுது நாம் கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம் என்று சொல்லுகிறார். நிழலாட்டமாய் என்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நவ் வி சீ த்ரூ எ மிரர் டார்க்லி டிம்லி, மங்களா பார்க்கிறோம். நிழல் என்று சொன்னால் ஒரு மங்களாகத்தான் பார்க்கிறோம், தெளிவாக பார்க்க முடியல. பட் ஒரு நாள் வரும், அப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் வி வில் சீ ஹிம். இன்றைக்கு அவரை கண்ணாடியில் பார்க்கிறது போல ஏறிட்டு பார்த்தால் சின்ன ஒரு பிம்பம் தெரிவது போல மங்களாத்தான் பார்க்கிறோம். இப்பொழுது நாம் குறைந்த அறிவுள்ளவர். ஸோ அவரை நேருக்கு நேராக நாம் பார்க்கும்போது என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்பின் கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே இந்த வசனத்தை கேட்ட யாவரையும் ஆசீர்வதியும் தேவ கிருபை கூட இருப்பதாக. இந்த நாளுக்கு தேவையான பலன் சுகம் யாவும் தந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென்.